Hello friends, welcome to Kodi Kitchen. In this kitchen, we homemade cheese. How to make it? I'm going to tell you. In this cheese, pandrathu pathinga romba easy. Taste pathinga appadi namakku kadaila kedaikira cheese maadhiye da irukum. Rombave super ah irukum. Seiyiradhu pathinga romba easy. Or half liter milk irundhale podum. Romba easy ah senjiralam. Ippa indha recipe eppadi seiyiradhunu paakkuradhukku munnadi நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலவே உள்ள பெல் ஐக்கானில் மேலே இருக்க ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் ஹாஃப் லிட்டர் அளவுக்கு ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்திருக்கேன். எந்த ஃபுல் க்ரீம் மில்க் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பால் இதில் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுருங்க. பால் வந்து சூடேறினா போதும். இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பால் வந்து நமக்கு திரிஞ்சு வரும். பால் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு வினிகர் சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் ஆயிரும். இந்த மாதிரி சேர்க்குறப்ப நமக்கு பிரிஞ்சு வர்ற சீஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் பால் சூடேறினதுக்கப்புறமா சேர்க்குறது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது லைட் லைட்டாக பால் திரிஞ்சு வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும் சீஸ் மட்டும். இந்த ஸ்டேஜில் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி சீஸ் தனியாக அந்த தண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ அடியில் ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெய்னர் வச்சு அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு அதுக்கு மேலே அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை எடுத்து கைகளால் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், பன்னீர் மாதிரி ஹார்டாக இருக்காது. அதனால தான் பால் சூடேறின உடனேமே நம்ம வந்து வினிகர் சேர்த்துறது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போ அந்த அடியில் இருக்க அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த சீஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால் அதை எடுத்து வச்சுக்கோங்க, அது இருக்கட்டும், நல்லா பிழிஞ்சிடணும். இப்போ திரும்ப வேறு ஒரு பவுலுக்கு மேலே இதை வச்சுட்டு இதில் கோல்டு வாட்டர் சேர்த்து நம்ம அலசிக்க போகிறோம். அப்போ தான் அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து நமக்கு இதில் இருக்காது. கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அலசி விட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த சீஸ் வந்து செட் ஆகுறதுக்கு கடல் பாசி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 10 கிராம் உள்ள பேக்கெட் எடுத்திருக்கேன், அதில் பாதி எடுத்துக்கலாம். பாதி எடுத்துட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு சீஸ் வந்து நல்லா செட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து 1/4 வாசி அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சு விட்டுருங்க. இந்த கடல் பாசி வந்து நமக்கு நல்லா கரையணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சு விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த கடல் பாசி வந்துட்டு நமக்கு நல்லா கரைய ஆரம்பிக்கும், நல்லா கரையணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடல் பாசிக்கு சேர்த்தது போக மிச்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அரைச்சாச்சு. எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த கடல் பாசி பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடணும். ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இது வந்து நமக்கு கொஞ்சம் திக்காகி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் தான் சீஸ் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லைட் எல்லோயிஷ் கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நமக்கு திக்கானா போதும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து இதை சேர்த்துருங்க. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காயிடக்கூடாது. நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அதை ஷேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. நான் ஸ்பேச்சுலா எதுவுமே போடலை. லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி விடவும் இந்த மாதிரி நமக்கு பரவி கரெக்டாக ஈக்குவலாக ஈவனாக வந்துடும். இப்போ இதை ஒரு 1/2 hour மட்டும் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஆறி செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 hour அப்புறமா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா வலுவலுன்னு நல்லா சூப்பராக அப்படியே நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் ஒரு 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இதில் எந்த கெமிக்கல் எதுவுமே சேர்க்க கிடையாது. அதனால் ரொம்பவே ஹெல்த்தி. கடல் பாசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீஸை வந்து பிரெட்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணும்போது மெல்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடையில் விற்கிற சீஸ் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்கறதுனால தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது ஹோம் மேட்னால ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.